கோவையில் ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்டிருந்த 25,000 கிலோ மாம்பழம் மற்றும் சாத்துக்குடி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை மாநகரில் பல்வேறு வீதிகளில் உள்ள கடைகள் மற்றும் குடோன்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 8 குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்டிருந்த 22,500 கிலோ மாம்பழங்கள் மற்றும் 2,500 கிலோ சாத்துக்குடி என மொத்தம் 25,000 கிலோ பழங்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பழங்களின் சந்தை மதிப்பு சுமார் 12,56,400 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடைகள் மற்றும் குடோன்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது.